அண்ணாமலை அண்ணாமலை ஆசை வச்ச எண்ணாமலை என்று ஒரு வைர வரிகளையும் வெட்டி நிச்சயம் இது வேத சத்தியம் கொள்கை வெல்வதை நான் கொண்ட லட்சியம் என்று இரண்டாவது முத்து வரிகளையும் உங்களோடு பகிர்ந்து இன்று இந்த காணொளியில் எது பற்றி பேச வருகிறேன் என்று உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆம் உறவுகளே இது கொரோனா காலம் கொரோனாவின் வேகம் வீச்சு இந்திய முழுக்க உலகம் முழுக்க ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது அதில் வீழ்பவர்கள் எத்தனை பேர் அதில் வாழ்பவர்கள் எத்தனை பேர் என்பதை கணக்கு பார்க்கின்ற காலம் அடுத்த வருடம் இருக்கும் என்று தான் நம்மளுக்கு என்ன தோன்றுகிறது தடுப்பூசி வந்த பிறகு அதுவரை நாம் நம்மை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஆம் உறவுகளே இன்று ஒரு புதிய செய்தி ஒன்று வந்திருக்கிறது சாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன இந்த பாரத மண்ணில் சாதிகள் இருக்கிறது இடஒதுக்கீடு தேவை அவர்களுக்கும் நாம் ஐம்பது சதவீதம் மருத்துவ படிப்பில் தர வேண்டும் என்று ஒரு அற்புதமான தீர்ப்பை தந்திருக்கிறது ஆம் நாம் இன்னும் பேசிக்கொண்டிருக்கிறோம் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று மேடைகளை நன்றி உறவுகளே இது பற்றி நிறைய பேச இருக்கிறோம் இன்று நாம் பேசுகின்ற ஒரு புதிய பார்வை அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை பற்றி ஏன் இவர்களை பற்றி பேசுகிறோம் என்பதை கேட்க பார்க்க சிந்திக்க உங்களையாதற்கரிய ஏந்தக்கால் அந்நிலையே செய்தற்கரிய செயல் என்று ஒரு அற்புதமான குரல் வாய்ப்பு வழி வரும்பொழுது அதை பயன்படுத்தி கொள்கின்றவனே செயற்கரிய செயல் செய்யக்கூடிய தன்மை பெற்றவன் என்று ஒரு குரல் கூறுகிறது இன்னொன்று ஞானம் கருதினும் கைகூடும் காலம் அறிந்து செயின் என்று இரண்டாவது குரல் உலகத்தை நீ வெல்லலாம் என்று நினைத்தாலும் கூட வெல்ல முடியும் எப்பொழுது காலம் அறிந்து நீ செய்தார் என்று ஒரு இரண்டாவது குரல் இன்னொன்று குரலையும் உங்கள் பார்வைக்கு வைக்கின்றேன் கொக்கொக்க கூம்பும் பருவத்து குத்தொக்க கூர்ந்த இடத்து கொக்கு போல காத்திரு காலம் வந்தால் அந்த கொக்கின் கூம்பு போல கொத்தி கொண்டு விடு என்று மூன்று குரலை உங்கள் பார்வைக்கு வைத்து உங்களோடு பேச வருகிறேன் ஆம் உறவுகளை அரசியலில் மாற்றங்கள் செய்ய வர வேண்டும் என்று வந்தவர்கள் எண்ணியவர்கள் போர்க்களத்தில் தம்மை ஈடுபடுத்தி உடலை மாய்த்தவர்கள் நிறைய 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 அப்படி களம் கண்டவர்கள் வென்றவர்கள் ஒரு சிலரே யார் அவர்கள் உங்கள் பார்வைக்கு நான் நிறைய வரிசைப்படுத்த முடியும் ஆம் இன்றைய காலகட்டத்தை உங்களோடு பேச வருகிறேன் சீமான் இந்த தமிழக அரசியலை மாற்றிப்பட முடியும் என்று துடித்து கொண்டிருந்தவர் வந்தார் வென்றாரா என்பதை காலம் நிர்ணயிக்கும் கேப்டன் இரண்டு கட்சிகளுக்கு மாற்று தான் என்று கூறி வந்தார் என்ன ஆனார் என்பதை காலம் தீர்மானிக்கும் டி ராஜேந்தர் பாக்கிராஜ் இருவரும் திராவிட கொள்ளைகளை கூறி வேட்டையாட வந்தார்கள் விடை கிடைத்ததா கேள்விக்குறி உங்கள் முன் வைக்கின்றேன் ஆம் உறவுகளே இவர்களெல்லாம் நடிகர்கள் விட்டுத்தள்ளுங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாக சகாயம் அவர்கள் வந்தார் லஞ்சம் ஊழல் ஊதாரித்தனத்தை ஒதுக்கிவிட்டு நல்ல ஆட்சி என்னால் செய்ய முடியும் என்று ஒரு அரசு அதிகாரியாக இருந்து ஆட்சி நிர்வாகியாக இருந்து செய்து காட்டினார் வென்றாரா என்றால் அதுவும் கேள்விக்குறியே அது மட்டுமல்ல பெரம்பலூர் சுஜித்குமார் சிவகுமார் என்ற ஒரு இளைஞன் குஜராத்திலே ஆட்சி கட்டளில் அதிகார பீடத்தில் இருந்து தன் பதவியை உதறிவிட்டு இந்த நாட்டிற்காக உழைக்க வந்தார் வெற்றி பெற்றாரா என்றால் இல்லை நன்றி உறவுகளே ஏன் இதையெல்லாம் நான் வரிசைப்படுத்துகிறேன் தொகுத்து அளிக்கிறேன் என்றால் மாற்றம் என்பது ஒருவர் செல்கின்ற பாதையில் இருந்து சற்று விலகி நாம் பார்க்க வேண்டும் ஆம் ரஜினியும் வந்தார் கமலும் வந்தார் விஜயகாந்தும் வந்தார் சீமானும் வந்தார் ஆனால் இதில் இருந்து கொஞ்சம் வித்தியாசமாக சிந்திக்கிறார் யார் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நான் அரசியலுக்கு வரப்போவதில்லை அடையாளம் காட்டப் போகிறேன் எனக்கு வயது எழுவது எனக்கு ஆசைகள் மீது பற்றுக்கள் பட்டுக்கள் மீது எனக்கு பற்றில்லை நான் காட்டுகின்ற அடையாளம் காட்டுகின்ற நபர் உண்மையானவனாக நேர்மையாளனாக இந்த நாட்டை வழிநடத்த செல்லும் ஆற்றல் மிக்கவனாக இருக்க வேண்டும் என்று காணா காண்கிறார் கற்பனையில் அல்ல நிஜத்தில் அந்த நிஜத்திற்கு எடுத்துக்கட்டாய் இருப்பவர்தான் அண்ணாமலை ஐபிஎஸ் ஏதோ ஆசையில் வந்து இந்த களத்தில் அவர் இறங்கிவிட்டதாக நான் என்னவில்லை உறவுகளே பத்தாண்டுகள் அவர் பணியாற்றி இருக்கிறார் சிறப்பாக இரண்டு மூன்று மாவட்டங்களில் சிறந்த அதிகாரி என பெயர் எடுத்திருக்கிறார் என் பணி அதில் தொடர்வதல்ல இந்த நாட்டிற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று வந்திருக்கிறார் அவர் சொல்கின்ற காரணங்கள் முழுவதையும் அரசு ஆராய்ந்தேன் அவருடைய பக்கங்களை எல்லாம் பக்கங்களையெல்லாம் புரட்டிப் பார்த்தேன் யூடியூப் வழியாக முகநூல் வழியாக ஆம் உறவுகளே அவர் பிஎசியில் பொறியியல் பயின்று ஐஐடியில் லக்னோவில் தொழில் மேலாண்மை பள்ளியில் எம்பிஏ முடித்து முதல் முறை தேர்விலேயே ஐபிஎஸ் அதிகாரியாக தேர்வு பெற்று சென்ற இடங்களிலெல்லாம் மக்களினுடைய அபிமானத்தை பெற்று சிறந்த அதிகாரியாக சிங்கம் பெயர் பெற்று வந்திருக்கிறார் அவர் இன்று அரசியல் களத்தில் வந்திருக்கிறார் அவர் வந்திருந்தால் அவர் மட்டும் தனியாக வந்திருந்தால் சகாயம் போல காந்த் சிவகுமார் போல வேறு அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் போக நான் எண்ணியிருப்பேன் ஆனால் இன்று அவர் அடையாளப்படுத்தப்பட இருப்பது ரஜினி என்ற ஒரு காந்த குரலோன் தமிழகம் அறிந்த இந்தியா தெரிந்த ஒரு மாஸ் லீடர் மூலமாக அவர் ஏன் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் இந்த நாடு நலம் பெற வேண்டும் பலம் பெற வேண்டும் செழுமை அடைய வேண்டும் என்ற உந்துதலால் ஊழல்களால் ஊதாரித்தனங்களால் கொள்ளை அந்த கூட்டத்தை வெளியேற்ற வேண்டும் என்ற ஒரு உந்துதலால் கண்டிப்பாக உறவுகளே ஒரு மாற்றம் நிகழும் அதற்கு இந்த ஐபிஎஸ் அண்ணாமலை அவர்கள் ஊன்றுகோளாக இருப்பார் அவர்கள் பக்கபலமாக இந்த நாடு இருக்கும் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகமில்லை உண்மை கண்டிப்பாக அவர் உள்ளத்தில் இருக்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையை பே உண்மையை பேசுகின்றன அவர் பேசுவதில் தவறு இருக்கலாம் கற்றுக்கொள்கின்ற காலம் இது கற்றுக்கொண்டிருக்கிறார் அமைப்பு ரீதியில் இணைத்து கொண்டிருக்கிறார் வெற்றி அவரை நோக்கி வரும் அந்த வெற்றி வந்தால் இந்த தமிழகத்தை அவர் காப்பார் என்பதில் நிச்சயம் ஆம் உறவுகளே வாருங்கள் இன்னும் நிறைய வேளாண்மை தொழில் கட்டமைப்பு மனித பலம் இவைகளை எவர் ஒருவர் மேம்படுத்துகிறாரோ அந்த வெற்றியில்தான் இருக்கிறது ஒரு மனிதன் ஆட்சி செலுத்துகின்ற அதிகார பலம் அதை இவர் அதிகாரியாக இருந்து அரசியல்வாக இருந்து அரசியல்வாதியாக இருந்து மாற்றி காட்டுவார் என்று நிச்சயம் நம்புவதற்கு நிறைய நம்புவதற்கு காரணங்கள் நிறைய இருக்கின்றன ஆம் உறவுகளை அவர் உள்ளத்தில் இருந்து வருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உண்மையாகவே எதிரொலிக்கின்றன அவரை நான் விரும்ப இரண்டு காரணங்கள் உண்டு ஒன்று உண்மையாக பேசுகிறார் இன்னொன்று மாஸ் ரஜினி அவர்களை ஆதரிக்கிறார் அவர் தமிழகம் முழுக்க ஒரே நாளில் ஒரு குரல் கொடுத்தால் அவர் அறிமுகமாகிவிடுவார் இரண்டாவதாக அது மூன்றாவதாக அவர் ஒரு கொங்கு இனத்தில் பிறந்திருக்கிறார் என்ற காரணத்திற்காக ஏன் மற்ற இனத்தில் பிறந்தால் நீங்கள் ஆதரிக்க மாட்டீர்களா என்ற கேட்கின்ற குரல் என் காதுகளுக்கு கேட்கிறது ஆம் உறவுகளே கொங்கு தான் பிறை மதிக்கின்ற பிறரை போட்டுகின்ற விட்டுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற பெற்றவன் என்று அவனுடைய ரத்தம் சொல்லும் அவனுடைய எண்ணம் சொல்லும் அவனுடைய உதிரத்தில் ஓடுகின்ற அந்த சிந்தனை வரிகள் சிந்தனை அப்படியே புடம்போட்டு காட்டும் அதற்கு உதாரணம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் எடப்பாடியை கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தவறில்லை அப்படி ஒரு நல்ல சிந்தனையை நல்ல பாரம்பரியத்தை கொண்டிருக்கின்ற ஐ அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வெற்றி பெறுவார் இந்த அரசியல் களத்தில் என்பதில் துளியும் சந்தேகமில்லை ஆம் உறவுகளே இன்னும் இவரை பற்றி பேச நிறைய இருக்கிறது பேசுவதற்கு இது ஒரு நல்ல நேரம் ஆம் பாரதியின் வரிகளை உங்களோடு நான் கூறி விடைபெற விரும்புகிறேன் அக்கினி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கதை காட்டிலோர் பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்ததா இல்லை வீழ்ந்து போனதா என்பதை நாளை காலை நாளை காலம் நிர்ணயிக்கும் நன்றி உறவுகளே நாளை சந்திப்போம் வேறு